வாதியார் வர நேரமாச்சுல்ல, சீக்கிரம் தயாராகுங்க. சரிம்மா. ஜானி, ஜானி. சொல்லுங்கப்பா. குழந்தைகளா, வாதியார் வர நேரமாச்சுல்ல, அவர் வந்தா நம்ம காக்க வைக்கலாமா? சீக்கிரம் தயாராகுங்க. சரிங்கப்பா. நான் வெளியே போய் உணவு கொண்டு வரேன். சரிங்க, சீக்கிரமா வந்துடுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம். உட்காருங்க. இன்னைக்கு என்ன பாடம்? ஒற்றுமையை பத்தி ஐயா. உணவு வகைகளை பத்தி ஐயா. அப்படியா? சரி ஜானி, உனக்கு என்னென்ன உணவு வகைகள் தெரியும் சொல்லு பாக்கலாம். பால், ரொட்டி, மீன், அப்புறம் எலி. ஜெசி, நான் உன்னை கேட்கும் போது மட்டும் நீ சொன்னா போதும், புரிஞ்சுதா? மன்னிக்கணும் ஐயா. இப்ப சொல்லு. பால், ரொட்டி, மீன், எலி. சரி போதும். இப்ப ஜெசி நீ சொல்லு, எலிகள்ல என்னென்ன வகைகள் இருக்கு? உனக்கு தெரிஞ்சத சொல்லு பாக்கலாம். எலிகளின் வகைகளா? எனக்கு தெரியாது ஐயா. ஜானி, உனக்கு தெரியுமா? தெரியாதய்யா. எலிகள்ல மூஞ்செலி, சுண்டெலி, பெருச்சாலி, வெள்ளெலின்னு பல வகைகள் இருக்கு. உட்காருங்க. சரி, இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் உணவு கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே சாப்பிட்டுருவேன். அப்படி செய்யக்கூடாது. கிடைச்ச உணவை ரெண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிடணும். அப்படி இல்லன்னா ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும். இங்க கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு எலிகளை எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்க போறேன். இதோ இதுதான் எலி இருக்கிற பொந்து. நாம இதுக்குள்ளதான் எலி இருக்கிறதா நினைப்போம். ஆமா, ஆனா எலிங்க இந்த மாதிரி சில பொந்துகளை அங்கங்க தோண்டி வச்சிருக்கோம். ஏன்னா அதுக்கு ஆபத்துனா தப்பி ஓடுறதுக்காக. மனுஷங்க எலிய பிடிக்க எலி பொறி இல்ல இந்த பொந்து வழியா தண்ணி ஊத்தி அது மத்த வழியில வரும்போது பிடிப்பாங்க. நாம அதை செய்ய முடியாது இல்லையா? அதனால இந்த பெரிய பொந்து வழியா ஒரு பெரிய கம்பை எடுத்து குத்தணும். அப்படி குத்தும் போது எலி தன்னை காப்பாத்திக்க மத்த பொந்து வழியா வெளியே வரும்போது சாமர்த்தியமா பிடிக்கணும். என்ன, புரிஞ்சுதா? புரிஞ்சுதய்யா. உனக்கு புரிஞ்சுதா ஜானி? புரிஞ்சுதய்யா. அப்படியா, சரி. நீங்க ரெண்டு பேரும் போய் எலிய எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்துட்டு அடுத்த வகுப்புக்கு வரும்போது சொல்லணும். சரிங்க ஐயா. வெற்றியோட திரும்பி வாங்க. என்ன, டே ஜானி, வாடா போய் எலிய பிடிச்சிட்டு வரலாம். என்ன ஜெசி? சரி சரி வரேன். Yeah.
உணவை காண்பித்ததற்கு மிகவும் நன்றி பூடைகளே. இப்படி நடக்கும்னு ஐயா சொல்லவே இல்லையே. நல்ல பெரிய எலி உன்னால தவறி போச்சு. என்னாலயா? அப்ப என்கிட்ட கம்ப கொடுத்துட்டு நீ போய் படிக்க வேண்டியது தானே. அருமையான வாசனை, அநேகமா ரொட்டி துண்டாதான் இருக்கும். ஆமா, இங்க இருந்துதான் வருது. டே ஜானி, நீ போய் எடுத்துட்டு வாடா. ஐயோ, உள்ள வேட இருப்பான், என்னால முடியாதுப்பா. டேய், போடா. எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்றியே, இப்ப நீ போய் எடுத்துட்டு வா பாப்போம். சரி, நானே போறேன். ஆனா ரொட்டி கிடைச்சா உனக்கு தரமாட்டேன், நானே சாப்பிடுவேன். சரியா? பாப்போம். எனக்கும் கூடு. முடியாது, நான் தான் எடுத்துட்டு வந்தேன், நான் இதை சாப்பிடுவேன். நீ போய் வேற ஏதாவது சாப்பிடு. நான் எதுக்கு போகணும்? இதோ இங்கதான் இருக்கே. நீ இப்படி கேட்டாலாம் கொடுக்க மாட்டேன். கொடுத்துடு ஜெசி. விட்றா, விட்றா. என்ன அது? டேய், கொடுத்துடுறா இல்ல அடிச்சிருவேன். அடிச்சிருவியா? ஆஹா, அந்த ரொட்டியை எப்படியாவது சாப்பிட்றண்ணமே. இவங்களை ஏமாத்த இதான் சரியான நேரம். நண்பர்களே, நண்பர்களே, ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்க எல்லாம் யாரு? என் பேரு ஜெஸ்ஸி, இவன் என் அண்ணன் ஜானி. இந்த ரொட்டி துண்டு நான் தான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தேன், ஆனா அவனுக்கு வேணும்னு என்கிட்ட சண்டை போடுறான். உன் அண்ணன் தானே, குடுக்கலாம் இல்ல? இவன் கிட்ட கொடுத்தா எனக்கு கொஞ்சம் கூட குடுக்க மாட்டான், அதான் குடுக்கல. நீங்க என்கிட்ட கொடுத்தா நான் அத சமமா பிரிச்சு குடுக்கறேன். நான் போய் எடுத்திருந்தா அங்கேயே சாப்பிட்டுருப்பேன். குடு ஜெஸ்ஸி. சரி, நீங்களே பிரிச்சு குடுங்க. உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்க கூடாது. இதுதான் பெருசா இருக்கு, இத சாப்பிட வேண்டியது. இப்ப இது பெருசா இருக்க. ஐயோ, எல்லாத்தையும் அதுவே சாப்பிடும் போல இருக்கே. இத சாப்பிட வேண்டிய குரங்காரே, இருக்கிற ரொட்டி துண்டையாவது கொடுங்க, நாங்களே சண்டை இல்லாம பிரிச்சுக்கிறோம். ஆமாமா, கொடுங்க. இவ்வளோ நேரமாக உங்களுக்கு பிரித்து கொடுக்கறதுக்காக உழைச்சேன் இல்லை, அதனால் இதை நானே தான் சாப்பிடுவேன். ஆ, அப்பாடா, இன்னும் போலையா நீங்கள்? போங்க, வேற ஏதாவது கிடைக்கதா பாருங்க, போங்க. என்ன ஜெஸ்ஸி, ஜானி, என்ன ஆச்சு? நான் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்த ரொட்டி துண்டுக்காக நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். அதனால ஒரு குரங்கு வந்து எங்களை ஏமாத்தி எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சாய்யா. ஆமா ஐயா, எல்லாம் போயிடுச்சு. பாத்தீங்களா, நீங்க ஒற்றுமையா இல்லாததால மூணாவது ஆள் உங்களுக்குள்ள நுழைஞ்சு உங்களை முட்டாளாக்கிட்டான். இனிமேலாவது ஒற்றுமையா இருங்க, ஒற்றுமையின் பலனை நீங்களே அனுபவிங்க. இனிமே நம்ம சண்டையே போடக்கூடாது, நம்ம ஒற்றுமையா இருக்கணும்.
சரியா ஜெசி? சரிடே ஜானி. சரி வா போலாம்.